ஒரு வாட்டி ஒரு தற்காப்பு கலை மாணவர் தன்னுடைய குருநாதரை பார்த்து கேட்பாரு, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஒரு தற்காப்பு கலை வீரன் ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்பாரு. அப்ப அந்த டீச்சர் சொல்லுவாரு, 10 வருஷம் முழுமையாக உன்னை அர்ப்பணிச்சால், நீ கூடிய சீக்கிரம் ஹார்ட் ஒர்க் பண்ணனால் கண்டிப்பாக நீ நினைச்ச இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த மாணவர் சொல்லுவாரு, எனக்கு அதுன்னு வேகமாக ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே தலை சிறந்த ஒரு வீரனாக மாற வேண்டும், அதற்கு நான் என்ன பண்ணும், என்ன வேணாலும் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன், பணம் நான் நிறைய கொடுக்குறேன், நேரத்தை நிறைய கொடுக்குறேன், கண்டிப்பா எனக்கு 5 வருஷத்துக்குள்ள ஆகணும்னு கேட்கிறாரு. அதை கேட்ட இந்த டீச்சர் சொல்லுவாரு, கண்டிப்பா நீ ஆயிடுவேன், 20 வருடத்துல ஆயிடுவேன், 20 வருடத்துல நீ நினைக்கக்கூடிய இடத்துக்கு வந்துருவியன்னு சொன்ன உடனே இந்த மாணவருக்கு ஒரே குழப்பம், ஏன் நீங்க சொன்னதை விட அதிகமா நான் காசு தரேன்னு சொன்னேன், நீங்க சொன்னதை விட நான் நேரத்தை அதிகமா தரேன்னு சொன்னேன், எனக்கு 5 வருஷத்துல ஆகணும் அப்படின்னு மறுபடியும் சொல்லும் போது டீச்சர் அப்பதான் சொல்லுவாரு, நீ மத்தவங்களுக்காக இது ஆக வேண்டுமா, இல்ல உன்னுடைய ஆத்மாவுக்காக நீ தலை சிறந்த ஒரு போர் வீரன் ஆக வேண்டுமா, ஒரே கேள்வி. இந்த கேள்விக்கு இந்த மாணவரிடம் என்ன பதில் இருக்கிறது என்கின்றது உங்கள் கையிலே நான் விட்டு விடுகிறேன். நீங்களும் தலை சிறந்த ஒரு வீரர் மாணவராகிறதுக்கு என்ன பண்ண வேண்டும்? இன்றைய நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், சிறப்பாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், இந்த பதில் உங்களுக்காகவே இருக்கட்டும்.